அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சமையல் ரெசிபி ரசகுல்லா செய்ய போறோங்க. தீபாவளி ஸ்பெஷல். சூப்பரா சட்டுன்னு டேஸ்டா ஒரு கால் மணி நேரத்துல இந்த டிஷ் செஞ்சிடலாங்க. ரசகுல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரசகுல்லா செய்யறதுக்கு வந்து இப்படி தண்ணி ஊத்தாத பால் வந்து நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம பால் வந்து காய்ச்சின உண்ணங்க நம்ம பால் திரிய வைக்கிறதுக்கு வந்து லெமன் வந்து நான் ஒரு லெமன் இப்படி புளிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு வந்து சக்கரை வந்து நான் ஒரு கால் கிலோ சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நம்ம பால் அடுப்புல வச்சு எப்படி காய்ச்சி நம்ம வந்து ரசகுல்லா செய்யலாம்னு பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளுக்கு வந்து பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கொதிக்குது. நல்லா பால் பொங்கின உடனே நல்லா தண்ணி ஊத்தாது நல்லா திக்கு பாலா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு பன்னீர் நிறைய கிடைக்கும். இப்ப வந்து பால் பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பால் வந்து நல்லா குதிச்சிருச்சு திக்கா. இப்ப வந்து நம்ம வந்து இது பன்னீர் செய்யறதுக்காக இப்ப வந்து நம்ம வந்து இந்த பாலை திரிய வைக்க போறோம் நம்ம. அதனால இந்த பாருங்க லெமன் நான் வந்து ஒரு லெமன் வந்து நான் புளிஞ்சு வச்சிருக்கேன். அதை வந்து இந்த பாலில் வந்து அப்படியே நம்ம ஊற்றிட போறோம். இது வந்து நல்லா பாருங்க இது திரிஞ்சிருச்சு. இந்த பன்னீர் வந்து இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி புளிஞ்சி இதை வந்து நம்ம எப்படி திரட்டி நம்ம வந்து இதை ரசகுல்லா செய்ய போறோன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ஒரு வெள்ளை துணி இப்படி எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த திரியை வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பால் இந்த பன்னீர் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றணும். இதை வந்து இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கூலிங் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இல்லைன்னா ஏன்னா நம்ம இந்த லெமன் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் அந்த லெமன் வாசம் வரும். அதனால நம்ம நல்லா கொஞ்சம் கூலிங் தண்ணி விட்டு இதை நல்லா இப்படி நல்லா முறுக்கி இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும். அந்த அளவுக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா வரும் தண்ணி இல்லாமல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணி எல்லாம் புளிஞ்சி பன்னீர் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா பிசையணுங்க. இது வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி நம்ம நல்லா கை போட்டு இப்படி நல்லா பிசையணும். நல்லா இப்படி உதிர்த்து விட்டு அப்போதான் நம்மளுக்கு வந்து உருண்டை நல்லா கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம இந்த பன்னீரை வந்து இந்த அளவுக்கு நல்லா இப்படி நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இது வந்து வரணும் கடைசியாக. அப்போதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும், கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்படி ஒரு 5-10 நிமிஷம் இதை வந்து நல்லா இந்த நம்ம இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசையணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து உருண்டை நல்லா வரும். நம்மளுக்கு வந்து சக்கரை பாகுல போடும்போது நம்மளுக்கு ரசகுல்லா நல்லா பெருசாக ஆகும். அதனால நல்லா ஒரு 5-10 நிமிஷம் இப்படி நல்லா பிசைங்க இப்போ இந்த மாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சிட்டோம். இந்த பன்னீரை இப்போ வந்து நம்ம இப்படி இப்போ பால் மாதிரி நம்ம உருட்டி இப்போ சக்கரை பாகுல போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கரெக்டான இப்படி இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு இப்படி நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா உருண்டை பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த அளவுக்கு இப்படி நல்லா கையில் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இப்படி உருட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை கிடைக்குங்க. பாருங்க இந்த மாதிரி இப்படி எல்லா உருண்டையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ரசகுல்லா உருண்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை பாகு எப்படி ரெடி பண்ணி அதில் வந்து இதை இந்த உருண்டை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ தவா வச்சுட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நல்ல ஒர 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கம்பி பாகு வரணும்லாம் இது தேவை கிடையாது. இது வந்து இந்த நல்ல இந்த சக்கரை இது நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம வந்து நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பால்ஸ் வந்து இதில் எடுத்து நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துட்டா நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த சக்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம வந்து இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பால்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து உருட்டி வச்சுருக்கோம். இது வந்து இன்னும் இப்படியே 1 மடங்கு பெருசாகுங்க. இது வந்து இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து லோலையும் வைக்கக்கூடாது ஹைலையும் வைக்கக்கூடாது, மீடியத்தில் வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம போட்டுடலாம் இதில். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான ரசகுல்லா நம்மளுக்கு தீபாவளிக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்துங்க நீங்கள் வந்து இப்படியே சூட்டோடு நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அடிபடியாக இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.